வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. ஏற்கனவே தனது ஓட்டு பதிவாகிவிட்டதால் ஆத்திரமடைந்தவர் முகவர்களுடன் வாக்குவாதம். கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் பெங்களூரில் ஐடிஐ நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். ஓட்டு போடுவதற்காக இன்று காலை ரயில் மூலம் கோவைக்கு வந்துள்ளார். மதியம் 2 மணிக்கு ஓட்டு போட பீளமேடு பிஎஸ்ஜி தொடக்கப்பள்ளிக்கு வந்தார். ஆதார் அட்டை மற்றும் பூத் ஸ்லிப்பை காட்டியுள்ளார். தேர்தல் முகவர்கள் ஆவணங்களை சரிபார்த்துவிட்டு வாக்களிக்க அனுமதி அளித்துள்ளனர். விரலில் மையம் வைக்கப்பட்டு இயந்திரத்தில் பட்டனையும் அழுத்தியுள்ளார். அதன்பின் அவரது வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுவிட்டதாக கூறி இந்த வாக்கை ஏற்க மறுத்துவிட்டனர். அதனால் அதிர்ச்சியடைந்த கார்த்திகேயன் முகவர்களுடன் வாக்குவாதம் செய்துவிட்டு ஓட்டு போட்டே தீர்வேன் என்று கூறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சார், என் பேர் கார்த்திகேயன். நான் இங்கே பீளமேடு பக்கத்துல இருந்தா வரேன். இன்னைக்கு ஓட்டு ஜெகநாதபுரம் ஓட்டு போறதுக்காக இன்னைக்கு வந்தேன். பூத்ரம் பக்கத்தில் தான், என்னோடய பூத் பெங்களூர். நான் இப்போ காலையில் வந்து பெங்களூரில் ட்ரெயின் ஏறி ஆஃப்டர்நூன் தான் ரீச் ஆனேன். ரீச் ஆகி வீட்டுக்கு போயிட்டு என் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு ஓட் போடலான்ட்டு வந்தேன். ஓட் போட வந்தப்போ எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கடைசியில் ஓட்டு அலோவ் பண்ணாங்க. கடைசியில் ஓட் மிஷின் ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள் ஓட்டு ஆல்ரெடி போட்டிருக்காங்க, யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் ஓட்டு ஆல்ரெடி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி போடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, உங்கள் ஓட்டு ஆல்ரெடி போட்டாங்க. நானும் போட்டாச்சு, எப்படி நீங்கள் அலோவ் பண்ணலாம், என்னோடய ஓட்டு அலோவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து 147 அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், ஓகேங்களா, என்னோடய 147 ரெஃபரன்ஸ் நம்பரில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, மார்னிங் 10:00 வந்து 147 என்னோடய பேரில் வேறு யாரோ ஆதார் நம்பர் கொடுத்து வேறு ஏதோ சிக்னேச்சர் போட்டு எல் கார்த்திகை என்ன போட்டிருக்காங்க சிக்னேச்சர் போட்டு அந்த ஓட் போட்டிருக்காங்க. அது எப்படி என்னோடய ஓட்டை யார் போடலாம் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து போட்டங்காட்டிக்கு அது என்ன செல்லாத ஓட்டு தானே ஆச்சு. இப்போ என் பேரில் போட்ட ஓட்டு நான் தான் போடணும், ஆனால் வேறு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அது செல்லாத ஓட்டு. இது வந்து என்கொயரி பண்ணணும். நான் இதை வந்து ஏன்னு கேட்டதுக்கு உள்ளே கேட்டதுக்கு, பரவாயில்ல இப்படி நடக்குங்க, பரவாயில்ல நீங்கள் போங்க, ஒரு ஓட்டு தானே ஒரு ஓட்டு தானேன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. இதை நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அஃபீஷியல்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணங்காட்டிக்கு தான் சொன்னாங்க. அஃபீஷியல்ஸ் கிட்ட இது மூலமாக ப்ராப்பராக நான் இங்கே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸர்கிட்டையும் இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து என்கொயரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. 10வதுக்கு நான் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னோடய ஆதார் கார்டு, என்னோடய ஓட்டர் ஐடி எல்லாமே அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன், அவரும் என்கொயரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இது கள்ள ஓட்டா இல்லையா சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குள்ளே மை வச்சுட்டு ஓட்டு போட்டாச்சு. இது கள்ள ஓட்டு. ஏன் ஓட்டு யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஓட் பேங்க்கில். நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ கட்சி இருக்குது. அவங்க கட்சிக்கு என்னோடய ஓட்டு போய் சேரும், ஆனால் நான் நினச்ச ஓட்டு போய் சேராது. நான் போடுற ஓட்டு அது, நான் போடுறது அது என்னோடய உரிமை. நான் போடுறது நான் எனக்கு மட்டும் தான் போட முடியும், ஆனால் என் ஓட்டை யார் போட்டிருக்காங்க இது என்கொயரி மூலமாக எனக்கு தெரிஞ்சாகணும்.